வெல்கம் டு சிகரம் துருவம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் வந்து இந்த இ பாஸ் சேவை வந்து தொடருமா அல்லது நிறுத்தப்படுமா. அதாவது மத்திய அரசு வந்து ஏற்கனவே இந்த இ பாஸ் நடைமுறை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவிச்சிருந்த பிறகும் கூட நமது தமிழக அரசு தொடர்ந்து இ பாஸ் சேவை வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் நடைமுறைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வேறு இருந்த நிலையில் மத்திய அரசினுடைய மனித உரிமைகள் ஆணையம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மத்திய அரசினுடைய உத்தரவை மீறி ஏன் வந்துட்டு நீங்கள் தமிழகத்தில் இ பாஸ் சேவை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இது வந்து மனித உரிமை மீறல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து மனித உரிமைகள் ஆணையம் வந்து கேட்டிருக்கு. இதற்கு வந்து தமிழக தலைமைச் செயலாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 வாரத்துக்குள்ளே வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு நோட்டீஸ் வர அனுப்பியிருக்கு. எனவே இன்னொரு 4 வாரங்களுக்குள்ளே இதற்கு வந்து தமிழக அரசு வந்து பதில் கொடுத்துரும். அந்த பதிலில் இதை வந்து தொடருவதா அல்லது நிறுத்தப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.